இது எங்க கலம் அத உணர்ந்து தொட நினைக்காத இந்த உடம்பு திருப்பி கொடுத்த தங்க மாட்டேன் வந்த வழிய பார்த்து கிளம்பு 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 அந்த தோச்சி கிளம்பு கிளம்பு ஹே கைஸ், ஸோ எல்லாம் வந்து எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். ஸோ இன்னைக்கான இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம கேமுக்குள்ள அட்வான்ஸ் சர்வர் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. ஓபி 43ல பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான சேஞ்சஸ் வந்து வரப்போதுங்க. ஓகே, ஸோ அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒவ்வொன்றா வந்து பார்க்க போகிறோம். புதுசாக கன்னு கேரக்டர் ஸ்கைவிங் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்துருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி நான் அட்வான்ஸ் சர்வர் ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் அதையும் நான் வந்து சொல்லித்தரேன். ஓகே, ஸோ எப்படி டவுன்லோட் பண்ணுறது, எப்படி நம்ம ப்ளே பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் அதையுமே நான் வந்து சொல்லித்தரேன். ஸோ அது அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான அப்டேட்ஸ் வந்துருக்குங்க. ஓகே, ஸோ அதுவுமே என்ன அப்படின்ற வந்து முன்னாடியே வந்து காப்பி பண்ணி வச்சிருப்போம் இல்லையா, நோட் பண்ணி வச்சிருப்போம் இல்லையா, அந்த ஒரு கோட வந்து போடுங்க. ஓகே, அந்த ஒரு கோட போட்டோம்னு பார்த்தீங்க அப்படின்னா உள்ள
உள்ள வந்து போயிருங்க. அவ்வளவுதான், இனிமேல் நீங்க உள்ள போயிட்டு பிளே பண்ணி பாக்கலாம். ஓகே சார், இவ்வளவுதான். ஓகே சார், முன்னாடியே சொன்ன மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இது அவசியம் கிடையாது. பட் ஒரு சில பேர் வந்து கேட்டிருந்தீங்க எப்படி ப்ரோ அட்வான்ஸ் ஒரு ஓபன் பண்றது, எப்படி டவுன்லோட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். ஓகே சரி, இதை வந்து தெரிஞ்சுங்க. சரிங்க, இப்ப பாத்தீங்க அப்படின்னா நம்ம OB43 அப்டேட்டுக்குள்ள வந்து போயலாம். ஃபர்ஸ்ட் OB43 அப்டேட் நம்ம கேமுக்குள்ள January 24 வந்து வரப்போது. ஓகே சார், அன்னைக்குதான் பாத்தீங்க அப்படின்னா பேட்ச் அப்டேட். இதை தெரிஞ்சுங்க. சரிங்க சார், ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்ம டாப் கில்டு, அதாவது நம்ம ரீஜன்லேயே நம்பர் ஒன் கில்டுக்கு. ஓகே சார், அந்த ஒரு கில்டுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஸ்பெஷலா ஒரு ஸ்கைவிங் வந்து கொடுக்க போறாங்கப்பா அப்படின்ற மாதிரி நம்ம வந்து சொல்லியிருந்தோம் இல்லையா. அந்த ஒரு ஸ்கைவிங் பாத்தீங்க அப்படின்னா நீங்களே வந்து பாருங்க. ஓகே சார், இந்த ஒரு ஸ்கைவிங்ல பாத்தீங்க அப்படின்னா மொத்தமா 4 பேர் போலாம், ஒரு ஸ்குவாடே வந்து போலாங்க. இது வந்து ஸ்குவாட் ஸ்கைவிங்னே வந்து சொல்லலாம். ஓகே சார், ஆனா ஒரே ஒரு கில்டுக்கு தான் வந்து கொடுக்க போறாங்க. ஓகே சார், டாப் கில்டு, அந்த கில்டுக்கு மட்டும் தான் இதை வந்து கொடுப்பாங்க. சரி, பட் இருந்தாலும் நீங்க வந்து பாருங்களேன், ரெண்டு பேர் பாத்தீங்க அப்படின்னா இந்த சைடு நடுவில் பாத்தீங்க அப்படின்னா வண்டியை வந்து ஓட்டுறான். இன்னொருத்தையும் பின்னாடி பாத்தீங்க அப்படின்னா நடுவில் அப்படியே வந்து புடிச்சுக்கிட்டே அப்படியே பறந்துகிட்டு வராங்க. ஓகே சார், சூப்பரா இருக்கு. ஓகே சார், எனக்கு ரொம்ப வந்து பிடிச்சிருக்கு. டே எங்களுக்குலாம் தர மாட்டீங்களா, ஆட போங்கடா டே, டாப் கில்டுக்குலாம் நாங்கள் எங்கடா போறது, ஆட போங்கப்பா எப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. சரி, இது வந்து பாத்தீங்க, பட் இதெல்லாம் நமக்கு கிடைக்க போறது இல்லை. பட் இருந்தாலும் பார்ப்போம் யார் கேட்க போறா என்ன ஆயிருப்போம், சும்மா வந்து பார்ப்போம். ஓகே சார், சரி இதை பத்திங்க அப்படின்னா பாத்தீங்க சார். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம கேம்ல OB43 அப்டேட்ல பாத்தீங்க அப்படின்னா புதுசா ஒரு கேரக்டர் வந்து வரப்போதுங்க, அதாவது ரைடன். ஆமா, ரைடன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பைப்ல தான். ஓகே சார், இவன பாத்தீங்க அப்படின்னா உங்ககிட்ட முன்னாடியே வந்து சொல்லியிருப்பேன். ஓகே சார், அவன் வந்து வர்றான். ரைடன் அப்படின்ற பேர்ல ஒரு ஸ்பைடர் கேரக்டர். என்ன அது ஸ்பைடரா, என்ன ப்ரோ சொல்றீங்க, ஸ்பைடர் வரப்போதா அப்படின்னா ஆமாங்க, ஸ்பைடர் தான் வந்து வரப்போது. ஓகே சார், இந்த ஒரு கேரக்டரோட பவர் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா அதாவது ஸ்கை லேரி A94 இந்த மாதிரி கேரக்டர்லாம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம டேரக்ஷன் வந்து திருப்பி வந்து விடுவோம் இல்லையா. அந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இதையும் நம்ம டேரக்ஷன் திருப்பி வந்து எந்த சைடு வேணுமோ அந்த சைடு வந்து விடலாங்க. ஓகே சார், அப்படி விடும்போது பாத்தீங்க அப்படின்னா ஒரு 30 செகண்டுக்கு எனிமியை தேடும், 5 மீட்டருக்குள்ள இருக்கிற எனிமியை வந்து தேடும். ஓகே சார், அப்படி எனிமியை தேடி அந்த எனிமி கிட்ட போயிட்டு பாத்தீங்க அப்படின்னா அப்படியே வந்து ஃப்ரீஸ் பண்ற மாதிரி. ஆமா, அப்படியே பிடிச்சிக்கோ. ஓகே சார், நீங்க வந்து பாருங்களேன் இந்த மாதிரி வந்து பிடிச்சிக்கோ. அப்படி பிடிச்சிட்டு பாத்தீங்க அப்படின்னா ஒரு 4 செகண்டுக்கு விடவே விடாது. ஓகே சார், அப்படி பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா எனிமிக்கு 80% மூவ்மெண்ட் ஸ்பீடு, அதுக்கப்புறம் 40 HP குறைஞ்சு போயிருங்க. இதுதான் அதோட பவர். ஓகே சார், ஏன்னா 4 செகண்டுக்கு தான் வந்து வேலை செய்யும், ஒவ்வொரு செகண்டுக்கும் பாத்தீங்க அப்படின்னா 10 HP வந்து குறைச்சு விடுவோம். ஸோ மொத்தமா 40 HP வந்து குறைச்சு விட்டுரும். இதுதான் அதோட பவர், ஆனா ஒரு 4 செகண்டுக்கு தாங்க வந்து இருக்கும். ஓகே சார், ரைட், இது வந்து தெரிஞ்சுங்க. இது ஒரு கூல் டவுன் டைம் பாத்தீங்க அப்படின்னா 75 செகண்ட். இது ஒரு நல்ல பவரா, நல்ல கேரக்டரா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா எல்லாமே வந்து ஓகே தாங்க. பட் இருந்தாலும் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஃபேரா இல்லையோ, என்ன இப்படி எல்லாம் கொண்டாடுறாங்க அப்படின்ற மாதிரி தான் யோசிக்க தோணுது. ஓகே சார், உங்களுக்கு எப்படி தோணுது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே வந்து கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. சரி, இதுதான் பாத்தீங்க அப்படின்னா புதுசா வரக்கூடிய அந்த ரைடன் அப்படின்ற ஒரு கேரக்டர் அப்படின்ற வந்து தெரிஞ்சுங்க. ஸோ அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா புதுசா ஒரு கன்னு VSK-94 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்னு வந்து வரப்போதுங்க. நான் உங்ககிட்ட முன்னாடியே வந்து சொல்லியிருக்கேன். ஓகே சார், இப்ப அந்த VSK-94 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்னு வந்து வரப்போதுப்பா, VSS மாதிரியே இருக்கு பாக்கும்போது, ஷார்ட் கன் மாதிரி வந்து தெரியுது அப்படின்ற மாதிரி நம்ம வந்து பேசியிருப்போம். ஆனா இப்ப பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஸ்னைப்பர் ஆங்க. ஓகே சார், நீங்களே வந்து பாருங்க என்னது, இது வந்து ஸ்னைப்பர் அடி, இத்தனோண்டு ஸ்னைப்பர் நான் இப்பதான் வந்து பாக்குறேன். எங்க என்னங்க இதை போயிட்டு ஸ்னைப்பருங்கிறாங்க, அவட போங்கட அடி அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. பட் இருந்தாலும் பரவாயில்லங்க, இந்த ஒரு VSK-94 பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பெஷல் எபிலிட்டி வந்து இருக்கு. ஓகே சார், அது என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா நீங்களே பாருங்க. ஓகே சார், நான் உங்களுக்கு வந்து ட்ரைனிங் ரவுண்ட்ல காட்டுறேன் பாருங்களேன். எனிமி மேல ஸ்கோப் போட்டு இந்த MI2B AW வந்து அடிப்போம் இல்லையா. அப்படி அடிக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா நம்ம தான் எடுத்து கொண்டு போய் வைக்கிற மாதிரி இருக்கும். ஓகே சார், ஆனா இது பாத்தீங்க அப்படின்னா அப்படியே கொஞ்சம் சர்ச் பண்ணிட்டு வரும்போது அங்க வந்து லாக் ஆயிருது. எய்ம் பாத்தீங்க அப்படின்னா லாக் ஆயிருதுங்க, ரெட் டாட் வந்து லாக் ஆயிருது, பிடிச்சிருக்கு. இந்த சவதியில நம்ம கால் மாட்டிட்டா எப்படி இருக்கும். ஓகே சார், அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து கொடுக்குது. ஓகே சார், ஆனா இது வந்து ஒரு சூப்பரான விஷயம், ரெட் டாட் வந்து காட்டுது, டப்பு நம்மளால வந்து அடிக்க முடியும். ஓகே சார், எனிமி மேல பக்கத்துல போனாலே எய்ம் லாக் ஆயிருது, சூப்பரா இருக்கு. இது பாத்தீங்க அப்படின்னா டேமேஜ் மண்டியில பாத்தீங்க அப்படின்னா 966. ஓகே சார், எதுவுமே போடாம பாத்தீங்க அப்படின்னா 966 வந்து கொடுக்குது. சார், அதுக்கப்புறம் 120, 257 இந்த மாதிரி டேமேஜ் எல்லாம் வந்து கொடுக்குது. அது நீங்களே வந்து பாருங்க. ஓகே சார், அந்த கன்னோட சவுண்ட் எப்படி இருக்கு, ரீலோட் பண்ணும்போது சவுண்ட் எப்படி இருக்கு, அதே மாதிரி வந்து கேம் பிளே எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்களே வந்து பாருங்க. இன்னும் எக்கச்சக்கமான அப்டேட்ஸ். ஓகே சார், இப்போ ஜஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அட்வான்ஸ் சர்வர் லைட்டாக வந்து தொட்டிருக்கோம், ஆனால் கடல் மாதிரி நிறைய அப்டேட்ஸ் வந்து இருக்கு. அது டெய்லியுமே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்க்க போகிறோம். ஓகே சார், அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஈவெண்ட்டை வந்து பார்த்துருவோம், வரக்கூடிய ஈவெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அட்வான்ஸ் சர்வர் அப்டேட்டுக்குள்ளே வந்து போகலாம். இந்த மாதிரி டெய்லி வீடியோஸை வந்து பார்ப்போம். ஒரு 4-5 நாளில் பார்த்தீங்க அப்படின்னா அட்வான்ஸ் சர்வர் ஃபுல்லாக வந்து ஈச் அண்ட் எவ்ரி அப்டேட். ஓகே சார், ஒரு அப்டேட்டை விடாமல் எல்லாத்தையும் நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுறேன். 4-5 டேஸே வந்து போதும். ஓகே சார், அதுக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா எல்லா அப்டேட்டையும் ப்ராப்பராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே சார், நீங்கள் மறக்காம பார்த்தீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ரெகுலராக வீடியோ வந்து பாருங்க. எல்லா அப்டேட்டும் நான் இப்பயே சொல்லிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து குழம்பி போயிடும். ஓகே சார், இது நடா அது நடா அப்படின்னு சொல்லிட்டு புரியாம போயிடும். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து போவோம். ஓகே சார், நிறைய டைம் இருக்கு, பெருமையாக வந்து பார்ப்போம், அச்சடியான அப்டேட்ஸ் வந்து பார்ப்போம். ஓகே சார், இன்னைக்கு இது வந்து போதுங்க. ஓகே சார், ரைட், இதை நீங்க வந்து பார்த்தீங்க. சரிங்க சார், அதோட பார்த்தீங்க அப்படின்னா நான் இன்னைக்கான வீடியோ வந்து முடிச்சுக்கிறேங்க. ஸோ நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து பார்க்குறேன். ஸோ டாடா, பை.